ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி. சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த கும்பராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் கொண்டு வந்து தந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலுமே நம்ம இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசியில் அவிட்ட 3-4 பாதம், சதயம், பூரட்டாதி 1-2 பாதம்னு இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசிக்குரிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா சிவபெருமான். சிவனின் அருள் பெற நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறதுமே உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கிறதுக்கு முருகனுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். கும்பம் ராசி அதிபதி சனி பகவான் சொன்னோம். கும்ப ராசியில் இருக்கும் நட்சத்திரம் அவிட்டம், சதயம், மறுபடியும் பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரமே இருக்குங்க. இதில் வந்துட்டு கும்ப ராசியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2வது கணுக்கால்களை குறிக்கும் ஸ்திர ராசி இதுன்னு சொல்லுவாங்க. கும்ப ராசியை பஞ்சபூதத்தில் எந்த தத்துவத்தை சொல்லுதுன்னு பார்த்தா வாயு தத்துவம் கொண்ட ஒரு ஆண் ராசி தாங்க இந்த கும்பம் ராசி. மேலும் வந்துட்டு கும்ப ராசியில் ஒரு குடம் போன்ற அமைப்பு தான் இதோட ராசி சின்னமாக இருக்குது. குடத்தை திறந்து பார்த்தா தான் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியுமோ அது போல தாங்க இந்த கும்பராசிக்காரங்களும் அவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அறியாதபடி தான் எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் நேரம் நம்ம அவங்கக்கிட்ட பேசி பழகினா தான் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சிக்கொள்ளக்கூடிய வகையில் இவங்களது குணாதிசயம் அப்படின்னு இருக்கும். இவங்கக்கிட்ட நிறைய திறமை இருக்குங்க, ஆனால் சரியான முறையில் அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா சரியான தூண்டுதல் இவங்களுக்கு இருந்துச்சுன்னா இவங்களது திறமை நல்லாவே பளிச்சிட்டு காணப்படும். இதன் மூலம் சிறப்பான பலன்களை இந்த கும்பராசிக்காரங்க பெற முடியும். ஏதாவது ஒரு காரியத்தை இவங்களை நம்பி நாம் கொடுத்துட்டோமா அந்த விஷயத்தில் சிறப்பாக செய்து முடித்து காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த விஷயங்களை வந்துட்டு கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. யாரோட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இவங்க தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கவே மாட்டாங்க. இந்த கும்பராசிக்காரங்க இவ்வளவு சிறப்பான குணம் இருக்குது, அதுவும் குடும்பத்தின் மீது அதிக பண்பு பாசம் கொண்டவங்களாக திகழ்வாங்க இந்த கும்பராசிக்காரங்க. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் கஷ்டங்கள் தீர நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னு சொன்னால் முன்பு சொன்ன போனதாங்க சிவன் தாங்க. சிவனது அருள் உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும், காரிய தடைகள் விலகவும், உங்களது குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை நிலவவும் தொடர்ந்து நீங்கள் சிவபெருமான் வழிபாட மேற்கொள்ளுங்க. உங்களது வாழ்க்கை வளமானதாக அமையும். மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே சிவபெருமானுக்கு போற்றி என 3 பதிவிடவும் செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக சிவனது அருளால் வாழ்க்கை வளமாக வேண்டிக்கிறோம். முதல்ல ஆடி மாத பலன் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதம் கொண்ட இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சாமர்த்தியமாக அந்த சூழலுக்கேற்ற செய்து முடிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட ராசிக்குள்ளே சஞ்சரித்துட்டு வந்த சனி பகவான் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனைத்து நெருக்கடிகளுமே இனி உங்களுக்கு கட்டாயம் கிடையாதுங்க. நெருக்கடிகள் விலகி உங்களுக்கு உங்களது வாழ்க்கை இன்பம் தரும் வகையில் அமையும். அது மட்டும் இல்லாமல் அவ்வளவு குழப்பம் இருக்கும் இல்லையா, நீங்கள் எவ்வளவோ தேர்வு செஞ்சு எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் தெளிவாக செஞ்சாலும் கூட நிறைய குழப்பம் வந்திருக்கும். ஏன்டா நாம் இப்படி யோசிச்சு பண்ணவே இல்லையே, இது ஏன் இப்படி வந்துச்சுன்னு ஒரு மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையே நிலவிருக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு. இந்த குழப்பமான சூழ்நிலை மறைஞ்சி உங்களது திறமை வெளிப்பட்டு நீங்கள் திறம்பட செயலாற்ற போகிறீங்க. இனிமேல் வரும் காலங்களில் கூட்டு தொழிலில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு லாபம் தரும் வகையில் உங்களது தொழில் அமையுங்க. தம்பதிக்கு இடையே இருந்த பிரச்சனை எல்லாமே கூடிய விரைவில் சிறப்பான முடிவிற்கு வந்துடும். பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புமே அமையுங்க. ஏன்னா வாழ்க்கை துணையில் வந்துட்டு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் காலகட்டமாக இந்த காலங்கள் அமைஞ்சிருக்கு. குரு பகவான் பார்வை ஆயுள் ஸ்தானத்தில் பதியிறதுனால உங்களை பயமுறுத்திட்டு வந்திருந்த நோய்கள் உங்களை விட்டு விலகும். உங்களோட வாழ்க்கை துணையின் உடல் நிலையுமே சிறப்பாக இருக்குங்க. 7 பார்வையாக பதியிறதுனால குரு பகவான் பார்வை நீங்கள் செஞ்சுட்டு வரும் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி தொழில் சிறப்பாக நடக்குங்க. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அவங்க நினச்சி அப்ளை பண்ண வேலை கூடிய விரைவில் வீடு தேடி வரும். புதிய இடம், வாகனம், நகை வாங்குற மாதிரியான சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சர்ப்ப கிரகம் சஞ்சாரம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களது உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லணுங்க இந்த மாதம். அதுதான் நல்லதாக இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு தேவையற்ற விவாதங்கள் பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு உறவுகளை அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் தொழில் விஷயத்திலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரிங்க உங்களோட
வார்த்தைகளில் கட்டாயம் நிதானம் அவசியங்க, இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேருங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் August 8 அன்றைய தினம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 25-27 அன்றைய தினம் நீங்கள் செய்கிற செயல் வந்துட்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை அமைச்சு தரும். உங்களது வேலை விஷயத்தில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய கடவுள் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க பரிகாரமாக கோமதியம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்வில் குறைகள் எதுவும் இன்றி நிறைக்குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் உங்களது வாழ்க்கை நிறைந்து காணப்படுங்க மகிழ்ச்சி. அதன் பிறகு கும்பம் ராசியில் உள்ள சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படின்னு பார்த்தா, நடக்கிறது எல்லாமே கர்ம வினைப்படி நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் ஒரு அதிர்ஷ்ட மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு வந்த கேதுவால் துன்பங்களுக்கு இதுவரைக்கும் ஆளாகியிருப்பீங்க. இந்த துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்குதுங்க. ஏன்னா அவ்வளவு மாற்றத்தையுமே குரு பகவான் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க போகிறாரு. இதன் மூலம் உங்களுக்கு உங்களுக்கே தெரியாத திறமைகள் வெளிப்பட்டு எந்த ஒரு செயலையுமே திறம்பட செய்து கூடியவங்களை திகழ போறீங்க. தொழில் ஸ்தானத்தில் குருவின் பார்வை சிறப்பாக உண்டாகுதுங்க. இதன் மூலம் தொழில் விஷயத்தில் இருந்த தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் உங்களது தொழில் அமையும். இந்த நிலையில் ராஜ கிரகமான சூரியன் 6 சஞ்சரிக்கிறதுனால உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம். உடல்நிலையில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நீண்ட காலமாக ஏதாவது பிரச்சனை உங்களை துன்புறுத்திட்டு வந்திருந்தா கூட அந்த பிரச்சனை எல்லாமே கூடிய விரைவில் நல்ல முடிவிற்கு வந்துடுங்க. மேலும் யாராவது உங்ககிட்ட பணம் வாங்கி திருப்பி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்போ போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பணம் எல்லாமே வந்து சேரும். வரவேண்டிய பணம் உங்கள் கையில் வந்து சேருங்க. தொழில் வியாபாரம் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தா சிறப்பான முன்னேற்றம் தரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கே சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களோட வாடிக்கையாளர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுறது ரொம்பவும் நல்லது. எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு சிறப்பான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லா விதத்துலேயுமே எல்லா செயல்லையுமே குறைஞ்சு காணப்படும். வாழ்க்கை துறைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுமே விலகிடுங்க. உங்களது செல்வாக்கை மறக்க நினைச்சவங்க கூட அவங்களது செயல் எல்லாமே பழிக்காமல் போயிடும். திட்டமிட்டு நீங்கள் எந்த ஒரு வேலையும் செஞ்சாலும் சரிங்க, அது எல்லாமே சிறப்பான பலன் பெறும் வகையில் உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 22-27 உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் August 8-9 வர்றதுனால அன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் இந்த சதயம் நட்சத்திரக்காரங்க பரிகாரமாக இசக்கியம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமான வகையில் அமையும். அதன் பிறகு கும்பம் ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு விஷயத்தையுமே அறிவாற்றலால் வெல்ல முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து நடக்கக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன் எப்படின்னு பார்த்தா, ராகு கேது குரு செவ்வாயின்னு இந்த கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ரொம்பவும் நெருக்கடிகளை ஏற்படுத்திட்டு வந்தாலும் கூட சூரியன் உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறாரு. இதன் மூலம் வந்துட்டு சிறப்பான பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் வாய்ப்பும் அமையும். நினைச்சதெல்லாமே நடக்குங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல காலம் யோகம் தரும் மாதம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் இது வரைக்கும் நம்ம எடுத்து செஞ்சோம் முடிஞ்சிருச்சு இது நடக்கலைன்னு சொல்லிட்டு தோண்டு போய் இருந்திருப்பீங்க. இந்த மாதத்தெல்லாம் வந்துட்டு ரொம்பவும் சிறப்பாகவும் உற்சாகமாகவும் உங்களது செயல்பாடுகள் எந்த ஒரு தொழில் விஷயத்திலுமே அமையுங்க. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்த போட்டி நெருக்கடிகள் எல்லாம் விலகி காணப்படும். உங்கள் கூட பணியாளர்கள் வந்துட்டு வேலை செய்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. இதன் மூலம் உற்பத்தி அதிகரித்து காணப்படும், விற்பனையும் அதிகரித்து காணப்படும், வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளி வட்டாரத்தில் வந்துட்டு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நன்மதிப்பு பெறக்கூடிய வகையில் உங்களது ஒவ்வொரு வேலையுமே அமையும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இன்பம் தரும் வகையில் இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளுக்குமே எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் இழுபறியாகும் வாய்ப்புங்கிறதுனால பொருட்களை விற்கும்போது கவனமாக வீங்க. மாணவர்கள் கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுங்க. இந்த ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனம் தரும் வேலையாக இருக்குது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் August 10 வர்றதுனால அன்றைய தினம் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 26-30 மேலும் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் தங்கு தடைகள் நீங்கள் தொடர்ந்து பரிகாரமாக இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பரிகாரமாக வழிபட வேண்டிய இறைவன் யாருன்னு பார்த்தா சனீஸ்வர பகவான் தான். அது இப்போ சனீஸ்வர பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் வகையில் அவர் அமர்ந்திருக்காரு. சனீஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் உள்ள அனைத்து சங்கடங்களுமே விலகி நீங்கள் இன்பமுறன் வாழ சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்.
அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்பவும் சிறப்பான பலன்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும். காரிய தடைகள் விலகி நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அனைத்து செயலுமே வெற்றி தரும் வகையில் அமையுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.